கோலோச்சு முடியாத இருக்கிற சில கட்சிகள் இன்னைக்கெல்லாம் கதறிட்டு இருப்பாங்க. ஐ மீன் சங்கிகளும் சரி தம்பிகளும் சரி. திராவிடம் என்ன செஞ்சது, திராவிடத்தால யார் உயர்ந்தார்கள் அப்படின்னு எல்லா வலைதளங்கள்லையும் இந்த தம்பிகளும் சங்கிகளும் சும்மாவே வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்காங்க. திருநங்கைகளுக்கு எதிரான ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றி இந்த பாசிச பிஜேபி ஆட்சி. தமிழ்நாடு மட்டும்தான் திருநங்கைகளுக்கான ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இன்றளவும் நிலவி கொண்டிருக்கிறது. நிறைய கட்சிகள் வந்து அதை சொல்ல, அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கொடுத்தாங்க அப்படி இப்படி, நாம் தமிழர் ஏன் கொடுத்தாங்கிற வரலாறு நான் பேசினது வேற மாதிரி ஆயிடு. தம்பிகள் கதையிடுவாங்க. என்னை எதிர்த்து போட்டி இட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல 15 வருஷம் கவுன்சிலர், பெரிய பலசாலி அப்படின்ட்டு என் முன்னாடி, இதுவா நிக்குது என்னை எதிர்த்து, இதையே நிக்குது இது அப்படின்னு அப்படி ஏளனமா பேசினாரு. நான் மனசுல நினைச்சிட்டேன், இதுதான் எனக்கு பெரிய ஆயுதம், எனக்கு இதுதான் எனக்கு பெரிய ஆயுதம். அந்த வீரவசனம் பேசின ஆப்போசிட் வேட்பாளர் பாத்தீங்கன்னா முதல் ரவுண்ட்லயே ஆளை காணோம், எங்கேயே இங்க நின்று இருந்தாரே ஆளையே காணாமே அப்படின்னு பாக்குறப்போ அவரு, இல்ல போயும் போய் இதுகிட்ட நான் தோக்கணுமா, இத மூஞ்சில நான் முழிக்கணுமா, இதுகிட்ட நான் நிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அது ஏன் போயும் போயும், அந்த எண்ணத்தாலதான் நீ தோத்தங்கிறத நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். எந்த மாநிலமும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நமது முதல்வர் கூடிய விரைவில் திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடை வெளியிட போகிறார். இன்னைக்கு எல்லாம் இந்த தமிழகத்துல கோலோச்சு முடியாத இருக்கிற சில கட்சிகள் இன்னைக்கு எல்லாம் கதறிட்டு இருப்பாங்க. ஐ மீன் சங்கிகளும் சரி தம்பிகளும் சரி. ஏன்னா இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, திராவிடம் என்ன செஞ்சது, திராவிடத்தால யார் உயர்ந்தார்கள் அப்படின்னு எல்லா வலைதளங்கள்லையும் இந்த தம்பிகளும் சங்கிகளும் சும்மாவே வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்காங்க. ஆனா திராவிடம் மிக சிறப்பான ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை உயர்ந்த நிலையில் இந்த மேடையில் அமைத்து வைத்தது என்பதுதான் இன்னைக்கு உதாரணம் அப்படின்னு எல்லாருமே எடுத்துக்கலாம். அப்படி வழி வந்த எங்களை இந்த மேடையில் அமர வைத்து எங்களை அழகு பார்த்து இன்றைக்கு எங்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலையும் இந்த மாற்றுப்பாடு, அதாவது திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு இவ்வளவு அங்கீகாரம் கொடுத்திருக்குது என்றால் ஏன் பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல. நீங்க பாத்தீங்கன்னா சமூக நீதியை வந்து நாங்களும் பின்பற்றுறோம் அப்படிங்கிற சொல்ற முன்னாள் ஆட்சி செய்த அவங்களே என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா கொடுத்த அந்த திருநங்கையின் பெயரை மாற்றி மாற்றுப்பாலினத்தோர் வாரியம், அப்போ மாற்றுப்பாலினம் கூட இல்லை, மூன்றாம் பாலினத்தோர் வாரியம். அப்போ முதல் பாலினம் யாரு பாருங்க, எங்க அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி, அவங்க எங்க இருக்காங்க, அவங்களுடைய செயல் எண்ணமெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி மற்ற மாநிலங்கள் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அங்க ஒரு ரேஷன் கார்டு இல்ல, ஒரு ஐடி கார்டு இல்ல, ஒரு ஓட்டர் ஐடி அப்படி வாங்கினா கூட கிளாஸ் நியூஸ்ல போகும். இன்னைக்கு ஒரு மாமன்ற உறுப்பினராகவும், இன்றைக்கு ஒரு ஒன்றிய குழு உறுப்பினராகவும், இன்னைக்கு ஒரு காவல்துறை ஆய்வாளர்களாகவும் இன்னைக்கு எல்லாம் இந்த மேடையில அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னா இது திராவிட ஆட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை தவிர வேற எதுவும் இல்லை. இப்போ 2014 நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சாரி மாநிலங்களவையுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய திருச்சி சிவா அண்ணன் அவர்கள் வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மசோதாவை வந்து மாநிலங்களவையில வந்து நிறைவேற்றினார். அதாவது திருநங்கைகளுக்கும் வந்து சரியான கல்வி வேலை வாய்ப்புக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து முன்னெடுத்து அது வரலாற்றிலே 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த வரலாற்றை பிஜேபி அரசு 2019 அன்று அதை நிராகரித்து திருநங்கைகளுக்கு எதிரான ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றி இந்த பாசிச பிஜேபி ஆட்சி. அதற்கு சான்று நாங்கள் எல்லாம் எதிர்ப்பு குரலாக இந்த சென்னையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அன்றும் அப்ப இருந்த நம்மளுடைய கழக தலைவர் எங்களுக்கு உறுதுணையாக அந்த விஷயத்தை வந்து கையெடுத்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்.
இப்படி பல்வேறு மாநிலங்களில் திருநங்கைகள் வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் திருநங்கைகளுக்கான ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இன்றளவும் நிலவி கொண்டிருக்கிறது. இன்றளவில் திருநங்கைகள் வந்து உயர்ந்து நிற்கிறோம், திருநங்கைகளுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கப்படுது அப்படின்னா இந்த திராவிட ஆட்சினால் மட்டும்தான், அது திமுக மட்டுமே சாத்தியம். இன்று 2019 உள்ளாட்சி தேர்தல், அதாவது கிராம உள்ளாட்சி தேர்தலில் எனக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டப்போ நிறைய கட்சிகள் வந்து அதை சொல்ல, அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கொடுத்தாங்க அப்படி இப்படி, நாம் தமிழர் ஏன் கொடுத்தாங்கிற வரலாறு நான் பேசினது வேற மாதிரி ஆகிட்டு, தம்பிகள் கதையிடுவாங்க, அதனால அவங்களை பத்தி நம்ம பேச வேண்டியதில்லை. இப்ப 2019 பிறகு உள்ளாட்சியில வாய்ப்பு வழங்கப்பட்டு எந்த ஒரு இன்னைக்கு மின்சாரத்துறையில பாத்தீங்கன்னா பல கொள்ளை அடிச்ச ஒரு அமைச்சர் இருக்கிற தொகுதி, அந்த அமைச்சர் தொகுதியில அந்த அமைச்சர் தொகுதி எனக்கு பல கோடிக்கு செலவு பண்றாரு. என் ஆக்கணும்னு நான் கலைஞர் பிள்ளையாச்சு விடுவா, கலைஞர் ஐயா பிள்ளையாச்சு, கலைஞர் கோட்டை விதையாச்சு, நான் விடுவா, நீ பல கோடி செலவு பண்ணு, நீ பல கோடி செலவு பண்ணாலும் நீங்க தோக்கடிக்க முடியாது, நீயா நானான்னு பாக்கணும். ஆனா என்னை எதிர்த்து போட்டியிட்டவர் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல 15 வருஷம் கவுன்சிலர், பெரிய பலசாலி அப்படின்ட்டு முன்னாடி, இதுவா நிக்குது என்னை எதிர்த்து, இது ஏன் நிக்குது இது அப்படின்னு அப்படி ஏளனமா பேசினாரு. நான் மனசுல நினைச்சிட்டேன், இதுதான் எனக்கு பெரிய ஆயுதம், எனக்கு இதுதான் எனக்கு பெரிய ஆயுதம் அப்படின்னு அந்த ஆயுதத்தை கையில குடுங்கிட்டு நானும் பிரச்சாரத்துக்கு போறேன், அவர் எதிர் வருவாரு, நானும் போவேன் போவேன் வருவேன் அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து நீ பார்க்கலாமா, நீ தோத்துக்குன்னா உன் கை உன்னை என்ன எந்த உருட்டு மரத்துக்கு நான் பயப்பட மாட்டேன், எனக்கு பின்னாடி என் தலைவர் இருக்கார், தளபதி இருக்கார், அதனால நான் பயப்பட உருட்டல் மரத்துக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற தைரியத்தோடு என் பின்னாடி. ஒரு விஷயம் மட்டும் நான் இதை ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரைய திருநங்கையின் பேர் சொன்னது காரணம், பேர் சூட்டினதுக்கு அப்புறம் என்னமோ தெரியல, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கழக உடன் பிறப்புகளையும் எங்களை தங்கைகளாக தான் பார்க்குறாங்க. அவங்க வீட்டு பிள்ளைங்கள அவர் நம்ம திருநங்கைப்பா, கலைஞர் வீட்டு பிள்ளைங்கப்பா, அந்த மாதிரி பாரு, அந்த மாதிரி தோற்றத்தோட எங்களுடைய பகுதியில் இருக்கிற அத்தனை தோழர்களும் நண்பர்களும் கழக உடன் பிறப்புகளும் எல்லாம் என் பின்னாடி நின்னாங்க. வந்தது எலெக்ஷன் ஓட்டு என்னாங்க, நான் இருந்தாலும் படப்படுப்பு, ஏன்னா ஏடிஎம்கே கோட்டையாச்சு 30 வருஷமே, ஏடிஎம்கே தான் ஜெயி, திமுக ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு திரிகிறாங்க. ஐயோ நம்ம தோத்துருவ மாட்டிருக்குது, நைட்டு எல்லாம் பெட்டி எடுத்து மாற்றி விடுவாங்க அப்படின்னாலும் எனக்கு வந்து சொல்கிறாங்க, நைட்டு தூக்கி போடுது, எனக்கு தூக்கமும் வரல. ஐயோ பூச்சி, முதல்ல தலைவர் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு, தோத்துட்டா ஒட்டுமொத்த திருநங்கைகளுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும், எப்படியாவது கடவுளே எப்படியாவது எங்களை வந்து ஜெயிக்க வச்சுது அப்படின்னு அப்படியே தூக்கி கொடுத்து 6 மேட்ச்சு கிளம்பி போகிறேன். பாக்ஸு 12 வார்டையும் பிரித்து கொட்டுறாங்க, எந்த சீட்டு பார்த்தாலும் ஓப்பன் பண்ண சீட்டெலாம் பார்த்தா திமுகவே குத்திருக்கிறாங்கப்பா. அப்பாடா சாமி, இப்போதான் எனக்கு உயிரே வந்தது, சரி எண்ணி அந்த 50 கட்டி வைப்பாங்களா, கட்டி வச்சு அப்புறம் ஓட்டு என்ற பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த வீரவசனம் பேசினேன் அந்த இயற்கை ஆப்போசிட் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்ட்லேயே ஆளை காணோம், எங்கேயே இங்கே நின்றுருந்தாரே ஆளையே காணாமே அப்படின்னு பார்க்குறப்போ அவர், இல்லை போய் இதுக்கிட்டன்னு தோக்கணுமா, இதை மூஞ்சிலும் நான் முழிக்கணுமா, இதுகிட்ட நான் நிற்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அது ஏன் போயும் போயும், அந்த எண்ணத்தால தான் நீ தோத்தங்கிறத நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அந்த போயும் போயும் இதுவா, அந்த எண்ணத்தை யார் எல்லாரும் ஓரினம். இன்னைக்கு நம்மளுடைய தலைவர் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணுங்கிற ஒரு ஆட்சி, சிறப்பான ஆட்சி செஞ்சுட்டு இருக்கார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களையும் எல்லாரும் நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை சந்திக்கலாம். அந்த மாதிரி எதிர்த்து போட்டியிட்டவரை நான் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற்றேன். எதிர்த்து போட்டியிடும் கெப்பாசிட்டி தான், இப்ப சொல்லடா அது உங்க கோட்டையா, இது திமுக கோட்டை. அந்த வாய்ப்பை தந்தது திராவிட முன்னேற்ற கழகம், மறுக்க முடியுமா? இன்னைக்கு கதறைங்களே சங்கிகளும் தம்பிகளும், இவங்களால சொல்ல முடியுமா, இல்ல உங்களால் ஒரு மேடை போட்டு உங்களால காட்ட முடியுமா? அதுதான் எங்களுடைய தன்மான தலைவர் தளபதியார் அவர்களோட ஆட்சி, அவர்களுடைய வழிநடத்தல் எல்லாமே அவருடைய, அவர் தான் இன்னைக்கு தமிழகத்தில் எல்லாமே. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே போகலாம்.
இப்போ திருநங்கைகள், திருநங்கைகள்னா யாரு, ஏன் இவங்க இப்படி, ஏன் அப்படின்னா திருநங்கைகள் அவங்க கனவே வேறங்க. அவங்க நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய நிறைய பக்குவப்பட்டவங்களாகவே நிறைய இருக்காங்க, அது மக்களுக்கு தெரியப்படுறதில்லை. காரணம் ஏன்னா ஏழினமா அதை மாற்றி அமைத்தவர். இப்போ ஒரு திருநங்கை நடந்து போனச்சு அவங்க தானே, இவங்களுக்கு என்ன தெரியும், ஓ அவங்களா அப்படிங்கிற மாற்றத்தை கொண்டு, அதாவது அந்த தடையை உடைத்தெறிஞ்சு இவங்களாலையும் முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்ததே நம்மளுடைய திராவிட ஆட்சி தான், நம்மளுடைய திமுக தான். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அவர் ஆட்சியில் அமர்ந்த உடனே அதான் சொல்லுவாங்க, எல்லா பாலினமும் ஒன்று தான் அவருக்கு. அதனால தான் சொன்னாங்க, பெண்களை போலும் திருநங்கைகளும் இலவச பஸ்ஸில் பேருந்தில் பயணம் செய்யலாம் என்ற மகத்தான திட்டத்தை கொடுத்தவர் நம்மளுடைய தலைவர். மறுக்க முடியுமா? அதோட விட்டாரா? கொரோனா காலகட்டங்களில் குடும்ப அட்டை இல்லாத திருநங்கைகளுக்கும் 4000 ரூபாய் பணம் கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். எந்த தலைவராலும் இது சாதிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் சமூக நலத்துறை சார்பாக கடந்த 10 ஆண்டு, அதாவது ஆட்சிக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு திருநங்கை அடையாள அட்டை பெறுவதற்கு 1000 தடவை நடக்க வேண்டும் சமூக நலத்துறை. ஆனால் நமது தலைவர் ஆட்சிக்கு வந்தவுடனே அத்தனை மாவட்டங்களில் சிறப்பு முகாமை நடத்தி இருக்கிற திருநங்கைகள் அத்தனைவருக்கும் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டது இந்த ஆட்சியில தான், இப்ப வந்ததுக்கு அப்புறம்தான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தும் பாலினம் பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரே ஒற்றை குறிக்கோளோடு நம்மளுடைய முதல்வர் வந்து சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு எல்லா விஷயங்களிலும் திருநங்கைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்புல நம்மளுடைய காவல் உதவி ஆய்வாளர் சொன்னது போல 3% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆணித்தனமா, ஏன்னா எந்த மாநிலத்திலையும் திருநங்கைகளுக்கான மேம்பாட்டை உயர்த்துவதற்கு இல்லை. ஆனா இப்போ கொஞ்சம் கர்நாடகம் முந்திக்குச்சு. இருப்பினும் இப்போ நம்ம ஆட்சி வந்த உடனே தெரியும் நினைக்கிறேன், நீங்களும் அந்த இதுல வந்தீங்க, அந்த ரிசர்வேஷன் டிஸ்கஷன்ல வந்தீங்க, எந்த மாநிலமும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நமது முதல்வர் கூடிய விரைவில் திருநங்கைகளுக்கான இடஒதுக்கீடை வெளியிட போகிறார். அதுதான் உண்மை. அதற்கான பாலிசி மேக்கிங்கில் என்னென்ன நடக்குதுங்கிறது இங்கே மேடையில் அமர்ந்திருக்க அனைவருக்கும் தெரியும். ஸோ அந்த வரலாறும் நம்மளை தமிழகம் தான் முதல் இருக்கும், அதுவும் நம்ம தளபதி ஆட்சி தான் முதல்ல இருக்குங்கிறது நான் அதில் கூறிக்கிறேன். இப்படி என் நம்பரோட பேசணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி 69வது பிறந்தநாள் நான் வாழ்த்துறதுக்கு எனக்கு அவ்வளோ பெரிய வயது இல்லை. இருப்பினும் என் தலைவன் 100 ஆண்டு இல்லை 1000 ஆண்டு வாழ வேண்டும். என்னை போல் விளிம்பினியில் இருக்கும் அத்தனை பேருக்கும் அவர் சுடுவழியாய் ஒழித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை எண்ணி நான் அவருக்கு மீண்டும் ஒரு தடவை என் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்ப்பனர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, பார்ப்பனர்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா, ஐயோ அப்படியே வந்து இந்த உலகத்துக்கே அந்த கஷ்டம் வந்துருச்சு, இந்த உலகமே வந்து கஷ்டப்படுது அப்படின்னு அவங்க வந்து வெளியில கத்துவாங்களாம், சரியா? அந்த மாதிரி இவர்களுக்குத்தான் பிரச்சனை, சரியா? இவங்களுக்கு தான், அதாவது அக்ரஹாரத்துக்கு பிரச்சனைங்க, மொத்தத்தில் சொல்லணும்னா அக்ரஹாரத்துக்கு பிரச்சனை. அவங்களுடைய பப்பெல்லாம் இங்கே வந்து வேக மாட்டேங்குது.